ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உருச்சகராசிக்கு விடியல், விரைவில் வரப்போகிறது வெற்றி நிச்சயம் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை சொல்கிறதுக்கு எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உருச்சகராசிக்கு இது ஒருளும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒரு கிரகம் சுபத்துவம் பெறுவதால் நிச்சயமாக அதனால் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா குரு பகவானின் நகர்வு நிச்சயமாக உருச்சகராசிக்கு மிகப்பெரிய விடியலை கொடுக்குது. ஏன்னா இதுவரையிலும் வந்து மூன்றாம் இடத்துல என்னதான் வந்து குரு நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தா கூட ஒன்றும் பெருசாக சொல்லும்படி நல்ல பலன் கொடுக்கறதுக்கான அந்த சான்சஸ் கிடையாது. ஏன்னா அவருக்கு அது நீச்ச வீடு சனியின் பலத்தால் நீச்ச பங்கம் பெற்று சரியான பலன் கிடையாது. தாமதமும் தடைகளையுமே சுபகிரகமாக இருந்தாலும் கூட அதனுடைய வலு குறைந்து சரியான பலன் கொடுப்பதற்கல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ குரு பகவானுடைய அந்த பயிற்சியின் போது நிச்சயமாக உருச்சகராசிக்கு ஒரு விடியலான காலகட்டம், வெற்றி நிச்சயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் கும்பராசியில் குரு நகர்வது நிச்சயம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுவரையிலும் இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியும். அதனால் ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வைகள் படும் இடங்கள் உங்களுக்கு மெம்மேலும் நன்மைகளை கொடுக்கக்கூடும். அதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும். ஏன்னா விருச்சக ராசிக்கு இதுவரையிலும் கிடையாது, கடந்த ஒரு 10 வருடமாகவே சிலருடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி நல்ல விஷயங்களே இருந்திருக்காது. அதாவது நரக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ரியாலிட்டியாக சிலர் வாழ்ந்தும் பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய லைஃப்பில் யாரும் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு இருந்திருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் கூட இவங்களுடைய செயல்பாடுகள் இவர்களே தான் முழு முழுக்க செய்யணும். ஒழிய யாரும் இவங்களுக்கு ஒரு ஆறுதலோ ஒத்தாசையோ எந்த விதத்திலுமே கூட ஒருவரால் உதவின்றது அதிகப்படியாக கிடச்சிருக்காது இவங்களை பொறுத்தளவுக்கு. அதாவது இனி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரகத்தின் நகர்வு அதுவும் வந்து சுபகிரகத்தில் ஒரு முக்கியமான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா சுபகிரகம் அப்படின்றது வந்து வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன், குரு பகவான். சரிங்களா? இவங்களாம் வந்து முழுமையான சுபர், அதாவது கெடுதல் செய்யாது. பலமாக இருந்தால் நல்ல பலன் அதிகப்படியாக தரும். பலம் குறைந்திருந்தால் அந்த நல்ல பலன் குறைந்தே இருக்கும். அதிகமாக நல்லது நடக்காது அந்த இடத்துல. அப்போ வந்து நல்லது அதிகமாக இருக்காது. மற்றபடி வந்து கெடுக்கக்கூடிய கிரகம் குரு கிடையாது. ஆனால் அது பலம் பலவீனத்தை பொறுத்து தான் பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு பலமான நிலை தான், ஒன்றும் குறை கிடையாது. அப்போ வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனுடைய நகர்வு இன்னும் அடுத்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு இன்னும் கிளியராகவும் இன்னும் கிளாரிட்டியாக அதனுடைய நகர்வு அதனுடைய பார்வைகள் பற்றி அடுத்த வீடியோ பகுதியில் அழகாக உங்களுக்கு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தி தந்திருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக நம்ப முடியும். ஏன்னா உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு விடியல் காத்துட்ருக்கு அப்படின்னா விருச்சக ராசிக்கு இன்பம் தான். இனிமேல் வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே விரைவில் நல்லதாகவே மாறும். அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.